ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஸ்வாஜ் பட ஸ்டைலில் வரவேற்ற மலேசிய பிரதமர் வைரல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்தை முடிச்சுட்டு அதிரடியாக இப்போது மலேசியா போயிருக்காங்க அப்படின்ற தகவலை அங்கே இருக்கிற பிரதமர் அன்வர் அவர்கள் ட்விட் போட்ட பிறகு தான் நமக்கே தெரியும். அவர் என்ன ட்விட் போட்டார் தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த வருகையை ரொம்பவும் அற்புதமாக வர்ணிச்சிருந்தார். ஆசிய மற்றும் சர்வதேச கலை உலக மேடையில் அறிமுகமான பெயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகை இன்று பெற்றேன் அப்படின்னு சும்மா தெரிவிக்க விட்டிருந்தார். குறிப்பாக மக்களின் துயரமும் மற்றும் துன்பமும் தொடர்பாக என்னுடைய போராட்டத்திற்கு அவர் அளித்த மரியாதையை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதாரணமாக விவாதிக்கப்பட்டவர்களின் சமூகத்தில் கூறுகளுடன் தொடர்பு உடையதாக இருக்க வேண்டும். நான் அவரது பிந்திய படங்களில் சேர்க்க முயற்சி செய்கிறேன். ரஜினிகாந்த் தொடர்ந்து துறையிலும் திரையுலகிலும் சிறந்து விளங்க பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு நம்மளுடைய மலேசியா பிரதமர் அன்வர் அவர்கள் ட்விட் போட்டு தெரிவிக்க விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தலைவருக்கு ராஜ மரியாதை கொடுத்துருந்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களுக்கு, அதாவது தமிழ் படங்கள்லேயே அவருக்கு பிடிச்ச படம் அப்படின்னாக்கா சிவாஜி த பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபாலி. கபாலியானா இது மலேசியாவில் எடுத்த படம். அப்போ நான் வந்து சிறையில் இருந்தேன், என்னால் பார்க்க முடியல. ஏன்னா சிறையில் வந்து அந்த டெலிவிஷன் அது கிடையாது. அதனால் எல்லோரும் பேசுவாங்க, அவங்க மலாயியாக இருக்கட்டும் தமிழர்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த படத்தை நான் முதல் முதல்ல பார்த்தப்போ மெயில் சிலிர்த்து போனேன். அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் எவ்வளோ முன்னேறி வராங்க அப்படின்றத அற்புதமாக அந்த படத்தில் சொல்லியிருப்பார். அதான் தலைவரை சந்திக்கும் போதே தலைவர் ஸ்டைல்லையே, சிவாஜி பட ஸ்டைல்லையே, அவருக்கு பிடிச்ச படமான சிவாஜி த பாஸ் அதே ஸ்டைலில் தலைவரை சந்தித்து அவ்வளோ அற்புதமான ஒரு வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு பிரதமரையே ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஆக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இன்னால் பிரதமர் மட்டும் இல்லை, முன்னாள் பிரதமரையும் இதே போல தான் தலைவர் தன்னுடைய நடிப்பால் கவர்ந்திருந்தார். அந்த பிரதமரும் நேராக வீட்டுக்கு வந்து அவர் தலைவரை சந்தித்து அவர் செல்ஃபி எடுத்துகிட்டு போன அந்த ஒரு வீடியோவும் வைரல் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோவை நான் நினைக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். அதாவது இங்கே இருக்கிற 2K கிட்ஸுக்கு தலைவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தலைவருடைய அந்த உண்மையான குணம் இவங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தெரிய வரும். அவங்க மிரண்டு போய் பார்ப்பாங்க தலைவரை. இந்த இவர் தாங்க முன்னாள் பிரதமர், நம்ம தலைவர்கிட்ட செல்ஃபி எடுத்துகிட்டு போயிருந்தார். அதுவும் மலேசியாவிலேருந்து வந்து தலைவர் வீட்லேயே சந்தித்தாங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் அவருடைய ட்விட்டு போட்டிருக்காரு, அவருடைய லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, மலேசியா பிரதமர் தலைவருடைய சிவாஜி பட ஸ்டைலிலே தலைவரை வரவேற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல். அங்கு நடக்கும் அதிசய நிகழ்வுகளை நானே கண்டு வியந்ததை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.